இசை ஞானி மாஸ்டர் இளையராஜா அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நான் ஒரு இசை கலைஞனாக இங்கே இந்த உலகத்தில் நடமாடிக்கொண்டிருப்பதன் முக்கியமான காரணம், இங்கே இருக்கின்ற அண்ணன் எம்எஸ்வி அவர்களும் மெல்லிசை மன்னர் டி கே ராமமூர்த்தி அவர்களும் தான். ஏனென்றால் நான் பிறந்த கிராமத்திலே இசை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் அங்கே சொல்லிக் கொடுப்பதற்கு யாரும் இல்லை. என் அண்ணன் பாவலர் வரதராஜன் அவர்களுடன் தான் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்காக நடைபெற்ற இசை நிகழ்ச்சிகளிலே ஹார்மோனியம் வாசிக்கக்கூடிய நானாக கற்றுக்கொண்டு ஹார்மோனியம் வாசித்து வந்துதான் திரையுலகத்திலே நான் நுழையக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிட்டியது. நான் உதவியாளராக பணியாற்றிய ஜி கே வெங்கடேஷ் அவர்கள் மறைந்து என்னால் மறக்க முடியாத ஒரு என் அண்ணனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருப்பவர் அவர் ஜி கே வெங்கடேஷ் அவர்கள். அவருடன் வந்து சேர்ந்த நேரத்திலே அவர் கேட்டார், எம்எஸ்வி அவர்களிடம் உன்னை சேர்த்து விடுகிறேன், நீ சேர்ந்து கொள்கிறாயா என்று கேட்டார். நான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். அவரிடம் எத்தனையோ பேர் வேலை செய்கிறார்கள், அங்கே சென்றால் நான் 10 to 11 இருப்பேன், உங்களிடமே நான் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவரிடம் நான் வேலை செய்து கொண்டிருந்த நேரத்திலே பல விஷயங்களை வேலை செய்து கொண்டு அவரிடம் கற்றுக்கொண்டு தான் நான் ஒரு இசையமைப்பாளனாக வந்தேன். அந்த கிராமத்திலே அவருடைய பாடல்கள் ஒலிக்காத நாளெல்லாம் எங்களுக்கு விடியாத நாட்கள் என்று தான் எங்கள் பொழுது கழிந்தது, நானும் என் சகோதரர்களும் என்னுடைய வாழ்நாள்களில். மறக்க முடியாத பாடல்களை தந்த அவர்களுக்கு நீங்கள் என்ன கைமாறு செய்ய முடியும், நான் என்ன கைமாறு செய்ய முடியும்? ஒரு அர்த்தமில்லாத பாடலை கூட இசையோடு கலந்து பாடுகின்ற பொழுது அதன் அர்த்தத்தை ஆழமாக்கி விடுகிறது. அர்த்தமே இல்லாத பாடல்கள் கூட, உதாரணமாக சொல்வதாக இருந்தால், தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன், ஒரு தூதுமில்லை உன் தோற்றமில்லை கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை. ஒரு உயர்ந்த பாடல் என்பது ஒரு கருத்தை சொல்ல வேண்டும், அல்லது ஒரு உணர்வை சொல்ல வேண்டும், அல்லது ஏதோ ஒரு பொருளை உணர்த்த வேண்டும். இந்த வரிகளில் உங்களுக்கு என்ன பொருள் உணர்கிறது? தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன், ஒரு தூதுமில்லை உன் தோற்றமில்லை கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை. தாமரை மலரில் எப்படி மனசை எடுத்து தனியாக வைக்கிறது? இது எப்படி, இது சரியா இல்லையே அப்படின்னு நம்ம ஆராய்ச்சிக்கு போக வேண்டாம். அதுவே தாமரை மலரில் மனதினை எடுத்து, தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தே, என்ன அந்த வார்த்தைகள் உணர்த்தாத அர்த்தத்தை இந்த இசை உணர்த்தி விடுகிறது. தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன், ஒரு தூதுமில்லை உன் தோற்றமில்லை. அம்மா என்ன பாடிருக்கீங்க நீங்கள், மறக்க முடியுமா? லைஃப்பில் மறக்க முடியுமா? அந்த மாதிரி இசையின் உயர்வை உங்களால் புரிந்து கொள்ள முடியாத இசையின் உயர்வு அந்த கிராமத்தில் பிறந்து எனக்கு புரிந்தது என்றால், உணர்வு மயமாக அவர் வந்து அவருடைய நாதம் வந்து என்னுடைய நாடி நரம்பில் இரத்தத்தில் உடம்பில் எல்லாம் ஊறி போனதால் தான் அதை சொல்லுவதில் எனக்கு ஒன்றும். அவர்கள் என் உயர்வு, அவர்கள் உயர்வு, என் உயர்கள் அவர்கள் உயர்வு, ரஹ்மானுடைய உயர்வு அவர்கள் உயர்வு. வழி தோன்றது, வழி தோன்றது. உலகமெல்லாம் புகழ் பெற்றிருக்கிறார், உலகமெல்லாம் புகழ் வாங்குகிறோம் என்றால் அவர்கள் இட்ட பிச்சை, அவர்கள் துப்பிய எச்சில். இல்லை சத்தியமா, என்னோட இங்கே கிளீனாக இருக்கு, சுத்தமாக இருக்கு, சுத்தமாக இருக்கு, ஒன்றும் கிடையாது, சுத்தமாக இருக்கு. ஆனால் நீங்கள் வாயிலிருந்து எச்சில்னா அந்த வார்த்தைக்கு அவ்வளோ மரியாதை சொல்கிறேன்னா, அந்த உணர்வு. நீங்கள் எத்தனை தடவை பாடி கொடுத்துருப்பீர்கள், டிஎம்எஸ் ஆகட்டும், அண்ணா இங்கே சங்கீதத்துக்கு அத்தாரிட்டி, கர்நாடக சங்கீதத்திற்கு ஒரு கலங்கரை விளக்கமாக திகழக்கூடிய பாலமுரளி அவர்கள் வீற்றிருக்கிறார்கள். அவர்கிட்ட எந்த சந்தேகமும் கேட்கலாம். கர்நாடகம் ஒரு வாட்டி ஒரு கீர்த்தனை பண்ணிவிட்டு இது எந்த ராகத்தில் இருக்குது அப்படின்னு எனக்கு ராகம் புரியலை,
இல்லை நீங்கள் சொல்கிறது தெய்வத்தலகரின்னு ஒரு ராகம் இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்படி எந்த நேரத்திலையும் எந்த சந்தேகத்தையும் அவரிடம் கேட்டுக்கொள்ளலாம், சொல்லி விளக்கி தருவதற்கு அவர் இருக்கிறார், எந்த நேரத்திலையும் இருக்கிறார். இந்த மண் செய்த புண்ணியம் எந்த மண் செய்தது? நமக்கு கிடைச்ச லாட்ரி பிரைஸ் எவனுக்கே கிடைச்சது உலகத்தில்? திருஞான சம்பந்தர், தேவாரம் பாடிய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருவாசகம் பாடிய மாணிக்க வாசகர், சித்தர்கள் 18 பேர், 63 நாயன்மார்கள், யாருக்கு கிடைச்சது? எப்படிப்பட்ட சிந்தனைகள், எப்படிப்பட்ட இசைகள்! அவர்கள் மேதைகள் தோன்றியதால் நாம் இந்த மண் நாம் கர்வம் கொள்ளலாம். ஒரு ராஜராஜ சோழன் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ஆட்சி செய்கிறான் என்றால் அவன் கர்வப்பட்டு கொள்ள முடியாது. காரணம் என்னவென்றால், அவன் சிம்மாசனத்தின் கீழ் இரத்தக்கரை இருக்கிறது. உயிர்களை கொன்றுதான் அவன் சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்க முடியும். ஆனால் ஒரு கம்பன் தோன்றியதைப் போல், ஒரு பாரதி தோன்றியதைப் போல், ஒரு வள்ளுவன் தோன்றியதைப் போல், நாம் அவர்களையெல்லாம் நினைத்து கர்வப்படுவதைப் போல் இவர்களை நினைத்து நாம் கர்வம் கொள்ளலாம், இவர்கள் பிறந்த நாடு என்று கர்வம் கொள்ளலாம் என்று சொல்லி நீண்ட ஆயுளோடு அவர்கள் இருந்து நமக்கு ஆசி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம். ரொம்ப அருமையாக பேசினார் இசைஞர் இளையராஜா அவர்கள். ரொம்ப நன்றி சார். இசைஞானி அவர்கள், மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் சார் அவர்களுக்கும், ராமமூர்த்தி சார் அவர்களுக்கும் ஷால்வை அணைத்து மரியாதை செலுத்துகிறார்கள். ராஜா சார் அவர்கள், ராமமூர்த்தி சார் அவர்களுக்கு மோதிரம் அணிவித்தார். அடுத்து விஸ்வநாதன் சார் அவர்களுக்கு ஷால்வை அணிவிக்கிறார். ஷால்வை அணிந்து மோதிரத்தை அணிவிக்கிறார். நன்றி ராஜா சார் அவர்களே. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நம்ம எல்லாருமே ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கோம். வி ஹாவ் ஆல் தி த்ரீ லெஜெண்ட்ஸ் ஹியர். மெல்லிசை மன்னர்கள் அவர்களும், இசை ஞானி மாஸ்டர் இளையராஜா சார் அவர்களும், இசை புயல் ஏ.ஆர். ரஹ்மான் சார் அவர்களும், கர்நாடக இசையின் அவர் சொன்ன மாதிரி பூஷணம் திருவாளர் பாலமுரளிகிருஷ்ண சார் அவர்களும், தட்சிணாமூர்த்தி சார் அவர்களும், எல்லாரும் இன்றைக்கி ஒரே மேடையில் இருக்காங்க. எஸ்.பி.பி. சார், சுஷீலம்மா, வி ஆர் ரியலி வெரி தேங்க்ஃபுல் டு ஆல் ஆஃப் யூ சார். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இசைக்குழு, கணேஷ் கிருபா அவர்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி.